ஒரே ஸ்வீட்டு ரொம்ப அப்படி திகட்டெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. அப்படி திகட்டும்னு தோணித்துன்னா இந்த மாதிரி ஒரு வெள்ளை தோசை, ஒயிட். இது ஒயிட் தோசை, WHIT. இந்த தோசைக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதுவும் ஒரு கப் மைதா மாவு எடுத்துனா கால் கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு உங்கள் தேவைக்கு அளவு கொஞ்சம் தான் எடுத்துருக்கனால ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் வந்து துணி உண்டு ஒரு கால் ஸ்பூன் ஜீரம், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. மைதா மாவு ஒரு கப்புனா கால் கப்பு அரிசி மாவு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு தேவைக்கேற்ற உப்பு மாதிரி. உப்பு சாரி அது மறந்து போயிட்டு, முக்கியமாக அது இதை வந்து இது மாதிரி கரைச்சிக்கோங்க. அப்புறம் அதே மாதிரியே இது மாதிரி எடுத்துக்கோங்க. தோசை கலரை ஊற்றி எண்ணெய் விட்டு எடுத்தால் இது ஒயிட் கலராக இருக்கும். பிகாஸ் மைதா மாவு தானே இருக்கிறத, கோதுமை மாவுலாம் கூட போடலை, அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெருங்காயம் துண்டி போட்டுக்கலாம், பெருங்காயம் வேணால் போட்டுக்கலாம், என்ன இருக்கும் பெருங்காயம் போட்டுனா இன்னும் வாசனையாக இருக்கும். இந்த கரைசல்லே பெருங்காயத்தை போட்டுருங்க. ஆமாம் அதில் தான் போடணும், இவ்வளோதான். இதுக்கு வந்து அது வெள்ளை தோசை, இது வெள்ளை தோசை ஒயிட், அது ஸ்வீட், இது ஒயிட். இதுக்கு நீங்கள் சட்னி வச்சுக்கலாம், இது மிளகாப்பொடி தொட்டுக்கலாம், இது வேணால் பண்ணலாம். நம்ம மாட்டெல்லாம் எது இருக்கோ அதுதான், இதானெல்லாம் ஸ்பெஷலாக பண்ணுறது இல்லை. பட் இந்த வெரைட்டிஸ் தக்காளி சட்னி கூட நல்லாயிருக்கும். தக்காளி, வெங்காயம் வதக்கி, ஒரு வெட்டை மிளகாய், துணி உண்டு, பெருங்காயம் வச்சு அரைச்சா நல்லாயிருக்கும். ஒயிட் தோசை இதையும் ஜாக்கிரதையாக எடுக்கணுங்க, ஆனால் ஈஸியாக பண்ணிடலாம், நிமிஷமாக பண்ணிடலாம். கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அவ்வளோதான், ஒயிட் தோசை ரெடி பண்ணி பாருங்க. இது வெள்ளையாக இருக்கு பாருங்க, அதனால் இது வந்து ஒயிட் தோசை, நாங்களே வச்ச பேர் தான். நல்லா ஈஸி, ரொம்ப ஈஸி. விதின் அந்த தோசை ஒன்று வாக்கிறதுக்குள்ளே இன்னொன்று கரைச்சி விடலாம், இதுக்கு கரைச்சி வச்சுட்டுலாம். அவ்வளோதான், இது ஒன்று போடுங்க, அது ஒன்று போடுங்க. இன்றைக்கி இது தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, தேங்காய் சட்னி சட்னியும் இல்லை மிளகா பொடி போட்டு, தோசை மிளகா பொடி போட நல்லாயிருக்கும். இது தேங்காய் சட்னி ஒரு பி பெட்டர், பிகாஸ் இந்த பச்சை இஞ்சி பச்சை மிளகா அந்த இது ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அதனால பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட், தோசை ஒயிட் தோசை, ஒயிட் தோசை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.